பொதுநலமேர்மையினர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சரஸ்வதி அம்மன் கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென்னிந்தியாவிலேயே வந்துட்டு சரஸ்வதிக்கான கோயில் வந்து அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா, கூத்தநல்லூரில் இருக்க சரஸ்வதி அம்மன் கோவில் தான். இந்த கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவில் வந்துட்டு திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே கூத்தனூர் வந்து அமைஞ்சிருக்கு. ஏன் கூத்தனூர்னு பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டக்கூத்தர் அவர்கள் வந்துட்டு தெரியும் நமக்கு, தமிழ் கவிஞர் அவர்கள். அவங்க வந்துட்டு சரஸ்வதி தேவியை வழிபட்டு நான் கவி பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டின இடம்னு சொல்லி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒட்டக்கூத்தர் அவர்கள் வந்துட்டு சோழ மன்னர்கள்ட்ட போய் கவி பாடி இந்த இடத்த வந்துட்டு அவருக்கு வந்து தானமாக கொடுத்ததா சோழ மன்னர்கள் சொல்லப்படுது. அதனால் வந்துட்டு இதுக்கு வந்து கூத்தனூர் அப்படின்னு பேர் வந்ததாக கூறப்படுது. இங்கே என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி தேவிக்கு வந்துட்டு தனியாக ஒரு கோவில் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே தான் அமைஞ்சிருக்கு. அதுவும் ஒட்டக்கூத்தரே வந்துட்டு அந்த சரஸ்வதி தேவிகிட்ட வந்துட்டு நான் கவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து வழிபட்டதாக கூறப்படுது. உங்கள் குழந்தைங்க வந்துட்டு ஸ்கூல் சேர்க்க போகிறீங்க, இல்லை படிப்பில் கொஞ்சம் குறைவாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு சரஸ்வதி தேவி அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுது. நம்ம கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேனா, அட்டை, பென்சில் இதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு இங்கே மெயினாக என்ன அர்ச்சனை பண்ணணும்னா, வெள்ளை தாமரை வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பேனாவோ பென்சிலோ நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அர்ச்சனை சீட்டு வந்து 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு சாமிகிட்ட வச்சு சாமி பாதத்தில் வந்து அர்ச்சனை பண்ணி உங்களுக்கு தருவாங்க. இதில் வந்துட்டு பேனா மட்டும்தான் வைக்க முடியும், நீங்கள் அட்டையோ புக்கோ வந்து வைக்க முடியாது. அதனால் பேனாவை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு போங்க. பேனா பென்சில் அதை மாதிரி வந்து வாங்கிட்டு போங்க. இங்கே பாருங்கள், சுவரை சுற்றி அவங்களோட எக்ஸாம் நம்பர்லாம் எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் எழுத தேவையில்ல, சாமிக்கு தெரியாதா, நம்மளை படைத்த சாமிக்கு தெரியாதா நீ என்ன எக்ஸாமில் எழுத போகிற என்ன நம்பர் அப்படிங்கிறது. அது மாதிரி வந்துட்டு எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுருக்காங்க அவங்கவுங்க நம்பர். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இங்கே நெல் வந்து கொட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா அங்கே வந்துட்டு அவங்களோட பேரோ இல்லை ஃபஸ்ட்டு என்ன வார்த்தை வந்து ஆரம்பிக்கணுமோ ஆ ஆ அது மாதிரி போட்டு கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். இதோ வந்து பாருங்கள், இப்போ ஓம் போடுறாங்க இந்த குழந்தை. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு கூட்டிகிட்டு போகும்போது உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ வந்து எழுத வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஒரு ஸ்லோகம் இருக்குது சரஸ்வதி தேவிக்கு. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் ஹரிஷ்யாமி சித்த பௌத்தமி சதாபத்ம பத்ர விசலாச்சி பத்மகேச சுவர்ணமி சையம் பவது சரஸ்வதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. நீங்கள் டெய்லி வந்துட்டு சரஸ்வதியை கும்பிடணும்னு நினைக்கிற உங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்லோகத்தை வந்து சொல்லித்தரலாம். அது மாதிரி நீங்கள் வந்து சாமிகிட்ட வழிபட்ட பேனா பென்சிலை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு கோயில் முன்னாடியே உட்காந்துட்டு நீங்கள் வந்து எழுத ஆரம்பிக்கலாம். அங்கே வந்துட்டு ஒட்டக்குத்தர் சிலை இருக்கும். ஒட்டக்குத்தர் சிலைக்கு முன்னாடி உட்காந்து எழுதுறதுக்கான இடமும் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அங்கே வந்து எழுதலாம். ஏதோ ஒட்டக்குத்தர் சிலை இதுதான். கல்விக்கு கடவுளான சரஸ்வதி தேவிக்கு வந்துட்டு ஏன் கோயில் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் அங்கே ஒரு காரணம் இருந்தது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சிவன் வந்து பிரம்மாவோட தலையை வந்து பிச்சு எடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் பிரம்மா வந்துட்டு சிவனுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் ஓட்டுருவார். அது மட்டும் இல்லாமல் பிரம்மாவுக்கு வந்துட்டு எங்கேயுமே கோயில் இருக்கக்கூடாதுன்னு சிவன் வந்து சாபம் கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி தேவி வந்துட்டு எனக்கும் வந்துட்டு எங்கேயுமே வந்து கோயில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் கோயில் இருக்குது. இந்தியாவிலேயே சொல்ல போகணும்னா சரஸ்வதி தேவியை வந்து மையமாக வச்ச கோவில் மட்டும் இது தான் அப்படின்னு சொல்லி கூறப்படுறாங்க. இதனால தான் வந்துட்டு சரஸ்வதி தேவிக்கு வந்துட்டு தனியாக வந்து கோவில் வந்து அமையலை அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுகள் சொல்லுது. இங்கே வந்துட்டு சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்க வந்துட்டு காம்படிஷன் எக்ஸாம்ஸ் வந்து எழுதுகிறவங்களும் வந்துட்டு அவங்களோட பேனாவெல்லாம் வந்து அர்ச்சனை வச்சு பண்ணிட்டு போகிறத வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால் உங்கள் குழந்தைங்க வந்துட்டு எக்ஸாம் எழுத போகிறாங்களோ இல்லை வந்து ஸ்கூலில் வந்து சேர போகிறாங்களோ அவங்களாம் வந்துட்டு இங்கே ஒரு வாட்டி நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு சாமிகிட்ட வழிபட்டு போனீங்கன்னா உங்களோட குழந்தைங்களோட கல்வி அறிவு வந்து இன்னும் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் லைக் பண்ண பிறகு தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து இன்னும் வந்து அதிகமான வியூஸ் வந்து போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பொதுநலம் விரும்பி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ESP மற்றும் பொதுநலம் விரும்பி டீம். நன்றி, வணக்கம்.